வணக்கம், ஜிங்களூர்லேருந்து சிவகுமார். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்ம விருந்தினராக திரு சண்முகம் சார் அவர்கள் வந்திருக்காங்க. இவங்களை வருகை என்று வரவேற்கின்றேன். இவரும் ஜிங்களூர் குயிக்கில் தெரபிஸ்ட். இவர் தன்னோட அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துருக்க வந்திருக்கார். சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சார் வணக்கம். என்னுடைய பேர் சண்முகம். நான் பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த பெயின் ரொம்ப அக்யூட்டாக இருக்கும்போது மருத்துவமனைக்கு போனேன். அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா, இமீடியட்டாக வந்து அதை சர்ஜரி பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து மனோல கலையில் வந்து எம்ஏ யோகா முடிச்சிருக்கேன். வேதாத்ரி மகேஸ்வரோட எம்ஏல முடிச்சிருக்கேன். ஸோ அந்த இதில் வந்து எம்ஏ யோகா கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கோம். அப்போ இந்த சமயத்தில் அந்த மாதிரி என்னென்னா, எனக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாமல் இருந்தது. அதே சமயம் இந்த வழியிலிருந்து தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எனக்கு வந்து ஒரு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் மூலமாக ஜிங்களூர் ஹெல்த் கிளப்பில் வந்து கேள்விப்பட்டு இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்த பிறகு வந்து ரொம்ப அதிகமான பொருட்செலவு எதுவும் இல்லாமல் ஒரு 2 நாட்களில் வந்து முழுமையாக அந்த கிட்னி ஸ்டோன் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்டோன் வந்துருச்சு. இப்போ 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, எந்த விதமான இதுவும் இல்லை, வரல. அதனால இதுல எனக்கு ஒரு ரொம்ப ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு ஒரு ஆர்வத்தோடு இதை கத்துக்கணும்னு நினைச்சிட்டு ஜிங்கிள் ஹெல்த் கிளப் நடத்தக்கூடிய அந்த குயிக்கல் தெரப்பி கிளாஸ் போனேன். ஸோ 1 வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்களே ட்ரீட் பண்ண நானே ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இது கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஆரம்பித்தேன், செய்கிறதுக்கு ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட நிறைய பேரை வந்து நான் எவ்வளோ பேர் பண்ணிட்டு ஒரு நிறைய பேர் பண்ணிக்கிறேன். எந்தெந்த வகையான கிட்டத்தட்ட ஒரு 10-15 வகையான நோய்களுக்கான இது வந்து என்னால் அது செய்ய முடிஞ்சுது. அது ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. இது வந்து ரொம்ப எளிமையான மெத்தடாக சொல்லித்தர்றாங்க. அதனால் வந்து மற்றவங்களும் வந்து இதை நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும். இதை பற்றி எளிதாக தெரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு மருத்துவ முறையை நீங்களே வந்து பயன்பெற மாதிரி அவங்களுக்கு செய்யலாம். சரி, நீங்கள் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லான, அதாவது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைன்னு சொல்கிறாங்க. நிறைய முறைகளை நிரூபிக்கப்பட்டாங்க. அப்போ நீங்கள் பண்ண இல்லை, எது எது சக்ஸஸ் பண்ணிக்கிறோம் அதில் ஏதோ ஒரு முறையை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் சார். நம்ம மக்களுக்காக இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டுடைய மிஸ்ஸஸ்க்கு வந்து ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தது. அதை வந்து ரொம்ப வருஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல. பட் அவங்களுக்கு ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு க்யூர் கிடைக்கல. அப்போ வந்து இது எங்கிட்ட சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நான் இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி அவங்களுடைய கைகளில் அந்த ஜிங்களூர் ஹெல்த் கிளப் மேலே குயிக்கிங் தெரப்பியில் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு வெந்தயத்தை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஒரு 1 வீக் to 10 டேஸில் வந்து அவங்களுக்கு முழுமையாக க்யூர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அது மாதிரி நிறைய இவங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணேன். அப்போ அதுக்கு ஜிங்களூர் குயிக்கிங் மேலே என்ன பண்ணியிருந்தீங்க சார்? ஆக்சுவலாக சார், அதாவது இந்த அதாவது என்ன பண்ணாலும் இந்த இடத்துல நம்ம வெந்தயம் வைப்பாளே அதான் சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி இங்கேயும் மோதிரவர்களுக்கும் ஆட்காட்டியது நடுவர்களுக்கு நடுவில் இந்த இடத்துல வந்து அந்த வெந்தயம் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுதான் படித்தோம்னாங்க. அது அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணதில் வந்து 1 வீக் to 10 டேஸில் வந்து அவங்க மேலே என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் வேற அதே மாதிரி பிரெயினுடைய பாயிண்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மிளகு வந்து வச்சேன் நான். ஸோ மிளகுக்கு வந்து கொடுத்துருந்தோம். இங்கேயும் வந்து வெந்தயம் இது பண்ணியிருந்தேன். அப்போ இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்திருக்கேன். நிறைய பேருக்கு நம்ம எங்கள் தெரபிஸ்ட் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. சார் சொன்ன மெத்தடை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ரொம்ப நன்றி சண்முகம் சார். இந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குயிக்கில் மெத்தட்படியும் இந்த ஜிங்களூர் ஹெல்த் கிளப் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. இப்போ இந்த பயிர் ட்ரீட்மெண்ட்டுக்கு சண்முகம் சார் சொன்ன மாதிரி எப்படி பண்ணலாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் வந்து 3 பொருட்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண கேட்குறது, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, வெந்தயத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. அப்புறம் 2வதாக பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோபோர்ஸ் டேப். 3வது பொருள் என்ன? ஆஸ் யூஷுவல் நம்மளோட கை. 3வது நம்ம கை தாங்க. இந்த கையில் சார் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த ஏரியாவில் அதாவது நடுவிரலும் மோதிரவிரலும் சேர்கிற இடத்துல இந்த நடுவில் இந்த கேப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யார் யாருக்கெல்லாம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குதோ அவங்களோட கையில் இந்த இடத்துல இப்படி வச்சு லேசாக மசாஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா
அவங்களால பெயின் தாங்க முடியாதுங்க, ரொம்ப கதறிடுவாங்க. அப்போ ஆக்சுவலாக யாருக்கெல்லாம் இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கோ எல்லாருமே ஃபஸ்ட்டு லெவலில் என்ன பண்ணணும் கேட்குறீங்கன்னா, இந்த இடத்த வந்து மசாஜ் பண்ணணும், இந்த இடத்துல வந்து லைட்டாக இந்த ஜவ்வு பகுதியை மசாஜ் பண்ணணும். தெரியுதுங்களா, கரெக்ட் கிரியா தெரியுதுங்களா, இந்த இடத்த வந்து மசாஜ் பண்ணணும். இதை வந்து இப்படி மசாஜ் முன்னாடியும் பின்னாடியும் வச்சு இப்படி மசாஜ் பண்ணிக்க, மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு பம்ப பெயின் இருக்கும். ரெண்டாவதாக இந்த கையிலேருந்து வச்சு இந்த மாதிரி ஒரு மசாஜை கொடுக்கணும். மூணா இந்த ரெண்டாவதாக இருப்பி இப்படி ஒரு மசாஜ் கொடுக்கணும். இதை வந்து சுமார் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் லேசாக மெதுவாக அந்த வலியை இப்போ இருக்கிறவங்க லைட்டாக அப்படி இப்போ கொடுத்தீங்கன்னா, அதே போல் ரத்தம் வரவங்களுக்கு மூலத்தில் ரத்தம் வரவங்க வெளிமூலம் உள் மூலம் இருக்குது. சார் வந்து வெளிமூலத்தை போய் சொன்னாங்க, ரத்தம் வந்தாலும் அவங்களுக்கு லேசாக மசாஜ் இப்படி கொடுக்கணும். இப்படி மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த வலி ஓரளவுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். கம்மியான பிறகு அடுத்து நம்ம பயன்படுத்துகிற பொருள் வந்து என்னது, வெந்தயம். வெந்தயத்தில் இது கூட இந்த டேப்னு சொன்னால் இல்லைங்களா, இந்த டேப்பில் இதுமே வெந்தயத்தை ஒட்டிக்கிங்க. ஏற்கனவே இது எப்படி வெந்தயத்தை ஒட்டணும்னு சொல்லி நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த டேப்பில் எப்படி ஒட்டணும்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த வெந்தயத்தை ஒரு பாக்ஸை போட்டு மேலே ஒட்டி எடுக்கணும்னு சொல்லி பார்த்துருப்போம். அதை இந்த நடுவிரலுக்கும் முதல்வர்களுக்கு நடுவில் இது போல் ஒட்டிக்கிங்க. வச்சு இதை இப்படி மடக்கி ஒட்டிடுங்க. ஸோ இது என்ன பண்ணும், முன்னாடியும் பின்பக்கமும் வெந்தயங்கள் ஃப்ரண்ட்லேயும் இருக்கணும், பேக்கில் இருக்கணும். அதை மாதிரி ஒட்டிட்டு லேசாக இதை அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த இடத்த லேசாக மசாஜ் பண்ணி விடுங்க. இப்படியே வந்து நீங்கள் பகல்லையும் ஒட்டி வச்சுக்கலாம், நைட்டு நாளைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த வெந்தயத்தோட எஃபெக்ட் நம்ம பைல்ஸில் சுத்தமாகவே கண்ட்ரோல் பண்ணிடுங்க. ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரி, பைல்ஸ் இருக்கவங்களுக்கு இதை நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் ஒட்டி விட்டாலே அந்த நாளே அவங்களுக்கு அந்த எரிச்சலோட மோஷன் போகிறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உட்கார முடியாமல் தவிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப 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 ஈஸியாக செய்யறங்க. அதுமாரி மூலம் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக மேலே உச்சந்தர வரைக்கும் வலிக்கும். இப்போ அப்படியே பைக்கில் போக முடியாது, காரில் போக முடியாது, உட்கார ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து முதல் நாளே உங்களுக்கு தவிர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதேமாரி நீ கண்டினியூஸாக ஒரு 10 டேஸ் பண்ணும்போது முழுமையாக குணமாயிடும். இதற்கூடவே சண்முக சார் சொன்ன மாதிரி கட்டை விரலில், இடது கை கட்டை விரலில் மேல் பகுதியில் டாப் டாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு வச்சு அதில் ஒட்டிக்கிங்க. மிளகு வச்சு ஒட்டிக்கிட்டு அதையும் வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. படத்தில் காமிச்சிக்க மாதிரி ஒட்டிட்டு அது மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. இந்த பைல்ஸ் வீடியோ, இந்த பைல்ஸ் க்யூர் பண்ண வீடியோவை நம்ம கூட பயந்துக்கிட்டதுக்கு சண்முகம் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இதில் இந்த ஜிங்கிள் ஹெல்த் வீடியோஸ் அப்படிங்கிற குரூப்பில் இருக்க வீடியோக்கள் அனைத்து, அந்த பிளேலிஸ்டில் இருக்க எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு நிச்சயமாக பலனளிக்கக்கூடிய வீடியோக்கள். இது என்ன கேட்டிங்கன்னா, கைத்தொழில் ஒன்றே கற்றுக்கள் கவலை உனக்கிலே ஒற்றலை கொள்ளன்னு சொல்லி சின்ன வயசில் படிச்சிருப்போம். அது கைத்தொழில் ஒன்று பழகிட்டால் கவலை இருக்காங்க. அதுமாதிரி கை வைத்தியம், நம்ம என்ன சொல்லலாம், கை வைத்தியம் ஒன்று பழகிங்க, உங்கள் நோயே கிடையாது அப்படின்னு. பிஃபோர் கோயிங் ஃபார் எனி ட்ரீட்மெண்ட், அதை எந்த ஒரு வைத்தியத்துக்கு போகிறது முன்னாடியும் இந்த ஜிங்களோட செலவில்லா கை வைத்திய முறையை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்க. இதில் குணம் அளிக்கலைன்னா மட்டும் நீங்கள் வெளியில் போனாலே போதும். ஏன்னா எனக்கு 90% இல்லை குணம் அளிச்சிடும். ஏன்னா உடல் தனக்குத்தானே சரி செய்துக்கொள்ளுங்கிற முறையை பயன்படுத்தி தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ சிம்பிளான ஒரு விஷயத்தை வந்து அதை பண்ணும்பொழுது உடல் தனக்கு தானே குணப்படுத்திக் கொடுக்குறது. ஸோ ஆரம்ப நிலையில் நம்ம கண்டுபிடிச்சி லேசாக ப்ராப்ளம் வரும்போதே கண்டுபிடிச்சி நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோஸாக முழுக்க முழுக்க ஜிங்களூர் ஹெல்த் வீடியோஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதை எல்லா வீடியோஸும் ஒரு டைம் பாருங்கள். எப்போ டைம் இருக்கோ, ஃப்ரீயாக டைம் இருக்கிறப்போ அதை ஃபுல்லாக பார்த்துங்க. பார்த்து உங்கள் நாலேஜ் ஏற்படுத்திங்களா, உங்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உணவு உறவினர்களுக்கோ எங்கேயாவது ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்தா நிச்சயமாக அவங்க உதவி செய்ய முடியுங்க. இந்த வீடியோ வந்து எங்களில் இருக்க 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. அவங்களோட ஒவ்வொருத்தரோட அனுபவங்கள் அது அப்படி. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள். இதில் அக்கு அத்தனை முறைகளுமே நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள். இப்போ சண்முக சார் இதில் சொல்லியிருந்த மாதிரி நிறைய மாணாக்கர்கள் இதில் வந்து படித்து அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் எங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால் இந்த வீடியோ முழுக்க முழுக்க எல்லா வீடியோஸும் பார்த்துங்க. எல்லா வீடியோவுமே ஏதாவது ஒரு முறையில் அவங்களுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஜிங்களோட குயில் மெத்தட், செலவில்லா கை வைத்திய முறை வந்து நமக்கு ஆரோக்கியத்தை பெறுவோம், அனைவருக்கும் ஆரோக்கியத்தை தருவோம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செய்யப்பட்டு வந்துட்ருக்கோம். இந்த அடிப்படையில் நீங்களும் ஆரோக்கியத்தை பெறுங்கள், பிறருக்கு ஆரோக்கியத்தை பகிருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பாருங்கள்.